ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபைகள் என்றும் உங்கள் மேல் இருப்பதாக. இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தைக்காய் ஒரு வசனத்தை வாசிக்க ஜோவான் எழுதின சுவிசேஷம் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து வாழ்ந்து நம்மை போல வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு துன்பங்களையும் ருசி பார்த்தவராய் அவர் இருந்தார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் எந்த பிள்ளையையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற ஒரு மெய்யான ஒளியாக இயேசு இருந்தார். இந்த மெய்யான ஒளி என்பதனுடைய அர்த்தம், ஏற்கனவே பல பொய்யான ஒளிகள் இருந்திருக்கிறது என்பதை அது அடையாளப்படுத்துகிறது. இயேசு மெய்யான ஒளி, அதாவது உண்மையான ஒளியாய் அவர் இருக்கிறார். அவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கும், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கி போகும். அப்பொழுது மெய்யான ஒளியாக இயேசு அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் இரக்கங்களையும் கிருபைகளையும் தயவுகளையும் கொண்டு வருகிறவராய் இருப்பார். உதாரணமாய் இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க முடியும் என்பதற்காய் ஒரு சிறிய கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதை கவனித்து பாருங்கள். இரத்தின கல்களை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இந்த இரத்தின கற்கள் மண்ணுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அந்த விலையுயர்ந்த இரத்தின கற்களை சுற்றி அநேக மண்கள் மூடி கரையாய் இருந்து விடுகிறது. இந்த இரத்தின கல் அப்படியே பூமியின் தரையில் மண்களால் மூடப்பட்டு மேற்பரப்பில் இருக்கும்போது அந்த கல்லை ஒரு மிருகம் நடந்து போகும்போது அந்த கல்லை பார்த்து இது விலையுயர்ந்த கல், இது எனக்கு தேவை என்று சொல்லி அந்த மிருகம் நினைப்பதில்லை. அதை அப்படி காலால் மிதித்து விட்டு அது கடந்து போய்விடும். இதே மாதிரி பல மிருகங்களோ பல ஜீவன்கள் அதை செய்து மிதித்து விட்டு கடந்து செல்லக்கூடும். இதே போல் உங்களோட வாழ்க்கை இன்றைய நாளில் இருக்கலாம். யாரும் மதிக்காத ஒரு வாழ்க்கை, பிரயோஜனமற்ற ஒரு ஜீவியம் இருக்கலாம். நீங்கள் எவ்வளவு பாடுபட்டாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் யாரும் மதிக்காத ஒரு தன்மை உங்களோட வாழ்க்கையில் இருக்கலாம். அந்த கல் விலையுயர்ந்த கல் தான், ஆனால் அதுக்கு வெளியில் இருக்கிற மண் கரைகளும் அதன் மூடப்பட்டதுனால அதனுடைய மகிமை இன்னதென்று மனிதர்களுக்கும் புரியவில்லை, மிருகங்களுக்கும் புரியாத ஒரு தன்மையைப் போல அது காணப்படலாம். இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கை பிரயோஜனமற்றதாக இருக்கலாம். இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பிறருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலையில் காணப்படலாம். மண்ணினால் மூடப்பட்ட ஒரு கல்லை போல உங்களோட வாழ்க்கை காணப்பட்டு பிரயோஜனமற்றதாக இருக்கலாம். வருகிற அந்த மிருக ஜீவன்கள் மிதித்துட்டு போன கல்லை போல் உங்களோட வாழ்க்கை பலரால் மிதிக்கப்பட்டதாய், பலரால் அவமானப்படுத்தப்பட்டதாய், துக்கப்படுத்தப்பட்டதாய், ஏளனப்படுத்தப்பட்டதாய், தூக்கி எறியப்பட்டதாய், உடைக்கப்பட்டதாய் உங்களோட வாழ்க்கை நாளில் காணப்படலாம். இயேசு சொன்னார், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளிதான் தான் என்று சொல்லி அந்த ஒளி உங்களோட வாழ்க்கையில் வரும்போது பிரகாசம் உண்டாகும். ஆகவே அதை அந்த இரத்தின கல் பூமியில் இருக்கிற மற்ற கல்லுகளுக்கு ஒப்பானதை போல மற்றவர்கள் பார்க்கக்கூடும். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷர்களை போல உங்களை கனம் பண்ணாதபடி இது பிரயோஜனமற்ற ஒரு பாத்திரம் என்று தள்ளிவிடக்கூடும். அப்பொழுது ஒரு இரத்தின கல் சம்பந்தமான ஒரு வியாபாரம் செய்கிற ஒரு மனுஷன் அந்த வழியாய் வரும்போது அந்த இரத்தின கல்லை கண்டெடுத்து அதை கொண்டு போய் அதனுடைய அழுக்குகளை எல்லாம் நீக்கி சுத்தம் பண்ணி அதை பட்ட தீட்டுகிற என்று சொல்லுவாங்க. வைரத்தை அப்படியாய் அதை பட்ட தீட்டி அதை ஒரு கண்ணாடி அலுமாரிக்குள்ள அப்படியே வைப்பார்கள். வைக்கும்போது அந்த இரத்தின கல் எல்லா பக்கத்திலையும் ஒளி வீசி கொண்டிருக்கும். அப்பொழுது அதை பார்க்க வருகிறவர்கள் இந்த கல் இவ்வளவு விலையோ உயர்ந்த கல்லா என்று பார்ப்பார்கள். மிருக ஜீவன்களுக்கு கூட இந்த கல்லின் பெருமதி தெரியல, சில மனிதர்களுக்கு கூட இந்த கல்லின் பெருமதி தெரியல. ஆனால் இந்த கல்லினுடைய பெருமதியானது வந்து
அந்த இரத்தினக்கல்லோடு சம்பந்தப்பட்டு வேலை செய்கிற ஒரு வியாபாரிக்கு தெரிந்திருக்கிறது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கரைபடிந்த இரத்தினக்கல்லை போல இருக்கிறவங்களோட வாழ்க்கையை தன் கரத்தில் எடுத்து அந்த இரத்தினக்கல் வியாபாரி எப்படி பட்டதீட்டி அதை பிரகாசிக்கத்தக்கதாய் வைத்தாரோ, அதே போல உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பாவ கரைகள் அழுக்குகள் என்னென்ன ஆத்மாவில் இருக்கிறதோ அத்தனையும் இயேசு கிறிஸ்து சுத்திகரித்து, அதாவது வேதம் சொல்லுகிறது 1 ஜோவான் 1:7 அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. இயேசு தன்னுடைய இரத்தத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையில் மூடி இருக்கிற எல்லா இருள்களையும் பாவங்களையும் அசுத்தங்களையும் அவர் சுத்திகரித்து அந்த இரத்தினக்கல்லை பட்ட தீட்டி அது எப்படி பிரகாசிக்கத்தக்கதாய் மாற்றுகிறதோ மாற்றப்பட்டதோ அந்த வியாபாரியினால, அதே போல இயேசு உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கரைகளையும் நீக்கி உங்களை பிரகாசிக்கிற ஒரு இரத்தினக்கல்லை விட வில உயர்ந்த மனிதனாய் மனுஷியாய் ஒரு பிள்ளையாய் உங்களை மாற்றவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில் இருப்பாரானால் ஒரு பட்டத்திட்டப்பட்ட ஒரு வைரக்கல் எப்படி ஒரு இரத்தினக்கல் வியாபாரம் செய்கிற கடைக்குள்ள பல ஒளி பகுதிகளில் பிரகாசித்து கொண்டு விலோயந்ததாக இருக்குமோ, அநேகர் போட்டி போட்டுக்கொண்டு இந்த கல்லை குறித்து பார்க்க விரும்பி வரவும் இந்த கல்லுடைய விலையை குறித்து அதிர்ச்சி அடையவும் தக்கதாக இருக்கிறது போல, இயேசு உங்களோட வாழ்க்கையில் வந்தால் இந்த உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கரைகளையும் நீக்கப்பட்டு பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரத்தை போல, பிரகாசிக்கிற ஒரு வைர கற்களை போல உங்களோட வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியும். உங்களோட வாழ்க்கையில் இதுவரையும் பிரகாசம் இல்லாதது போல, அந்த மிருக ஜீவன்கள் ஏறி மிதித்து போன இரத்தினக்கல்லை போல இருக்கிற உங்களோட வாழ்க்கையில் இயேசுடைய கையில் அல்லது அவருடைய கண்களில் நீங்கள் இன்றைய நாளில் படுகிறீர்கள். அவருடைய அழகான கண்கள் இன்றைய நாளில் உங்களை காண்கிறது. பாவத்தை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணனாகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த அழகான கண்கள் புறாக்கண்கள் போன்றது என்று வேதம் அவரை வர்ணிக்கிறது. அந்த கண்களிலே இன்றைய நாளில் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் படுகிறீங்க. அந்த கண் உங்களை கண்டுபிடிக்கிறது இன்றைய நாளில். உங்களோட வாழ்க்கை இப்படி கரப்படிந்த ஒரு இரத்தினக்கல் பிரயோஜனமற்ற ஒரு கல்லை போல் உங்களோட வாழ்க்கை இன்றைய நாளில் இருக்கிறது. ஆனால் இயேசுடைய அழகான கண்கள் இன்றைய நாளில் உங்களை கண்டு அவருடைய ஆணிகள் பாய்ந்த கரத்தில் உங்களை அவர் எடுத்து கொள்ளுகிறார். எடுத்து தன்னுடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி உங்களை சுத்திகரித்து உங்களை மீட்டு ஒரு பிரகாசிக்கிற ஒரு இரத்தினக்கல்லாய் மாற்றுகிறார். இதுவரையும் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் இல்லையே, ஊற்று முன்னேற்றமும் இல்லை, எவ்வளவு முயற்சித்தாலும் தொடர்ந்து தோல்விகளும் வேதனைகளும் பாடுகளுமாகத்தானே இருக்கிறது. எங்கு போனாலும் எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, ஆறுதல் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று பரிதபிக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கலாம். உங்களோட வாழ்க்கை யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கிறதே. இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துனுடைய கண்கள் கண்டு அவருடைய ஆணிகள் சிலுவையில் ஆணிகள் பாய்ந்த கரம் உங்களுடைய வாழ்க்கையை உங்களை தூக்கி தன்னுடைய கரத்தில் எடுத்து இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். ஆதலால் நீங்கள் கலங்க வேண்டாம், தயங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். இயேசு தன்னுடைய கரங்களிலே உங்களை ஏந்தி கொள்ளுகிறார், உங்களை எடுத்து கொள்ளுகிறார். அவருடைய உள்ளங்கைகளிலே உங்களை வரைந்து கொள்ளுகிறார். உங்களுடைய மதில்கள் எல்லாம் அவருக்கு முன்னே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களோட வாழ்க்கை இருளாக இருக்கிறதா? ஒரு பிரகாசமும் இல்லையா? ஒரு வழியும் தென்படவில்லையா? இனி வாழ்க்கையை முடித்து கொன்றால் நல்லமென்ற ஒரு எண்ணம் வருகிறதா? இனி நான் என்ன செய்ய கூடும் என்று கதறுகிறீர்களா? இன்றைய நாளில் இயேசுவிடம் நீங்கள் வாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்திலே வந்து உங்களுடைய என்னுடைய இந்த உலகத்தில் வாழுகிற சகலருடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் பிரச்சனைகளையும் இயேசு கிறிஸ்து தன் சரீரத்திலே ஏற்றி சிலுவை மேலே சுமந்து தீர்த்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3 நாள் உயிரோடு எழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உயிரோடு எழுந்த இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களை நேசிக்க யாரும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இதுவரை கரை அந்த இரத்தினக்கல் எப்படி
கரைப்படிந்து அது யாருக்கும் பிரயோஜனமற்றதாக இருந்ததை ஒரு ரத்தினக்கல் வியாபாரி எடுத்து அதை பட்டத்திட்டி பிரகாசிப்பிக்க பண்ணினாரோ, அதே போல இந்த நாளில் இயேசு கிறிஸ்துடைய கரத்தில் உங்களோட வாழ்க்கையை கொடுங்க, உங்களுடைய ஜீவியத்தை அர்ப்பணியுங்க. இயேசு எப்படி அந்த ரத்தினக்கல்லை பட்டத்திட்டி பிரகாசிப்பிக்க பண்ணி பிரகாசத்தை உண்டாக்கி விலையுயர்ந்த கல்லாய் மாற்றுகிற அந்த வியாபாரியை போல இயேசு உங்களோட வாழ்க்கையை மாற்ற வல்லவர். இன்றைய நாளில் உங்களுடைய இருதயத்தை இயேசுக்கு கொடுப்பீங்களா? நான் உங்களுக்காக இச்சுவிக்க போகிறேன். இயேசுக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுத்தால் இந்த ரத்தினக்கல் விலையுயர்ந்த கல்லாய் மாற்றி பிரகாசிக்கப்பட்டது போல உங்களோட வாழ்க்கையும் இன்றைய நாளில் மாறும், இந்த நிமிஷம் மாறும். இயேசு உண்மை உள்ளவர். அவர் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். உங்களுக்காக மறித்த இயேசு உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்று பாருங்கள். உங்களோட வாழ்க்கையிலே நன்மை வர ஓட்டாமல் இருக்கிற பாவங்களில் இருந்து இயேசு மன்னிப்பையும் விடுதலையும் தர வல்லவராக இருக்கிறார். அதனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் உங்களுக்காய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து இந்த பிரார்த்தனையிலே நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். இயேசு உங்களை விடுவிப்பார். அப்படியே நாங்கள் ஜெபம் பண்ணோமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய இயேசுனுடைய கரத்தில் என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறேன். அன்பான இயேசுவை, என்னுடைய வாழ்க்கை இதுவரையும் பிரயோஜனமற்றதாய் இருளானதாய் கரைபடிந்ததாய் இருந்தது, உம்முடைய இரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தமாக்கி என் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணுங்க. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக உங்களுக்கு கோடி கோடி நன்றி. உங்களை என்னுடைய சொந்த தெய்வமாக நான் ஏற்று மரணபரியந்தம் உங்களுக்காய் வாழுவேன் என்று நீங்கள் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அப்படியாக இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள் நீங்குவதாக, அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கரைகள் நீங்குவதாக, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசுவே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரையும் சகோதரிகளையும் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாங்கப்பா, வந்து அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பிரகாசிப்பிக்க பண்ணுங்கப்பா. எல்லா இருளும் நீங்கட்டும். இயேசுங்கிற மெய்யான ஒளி வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லா ஆழங்களிலும் இயேசுங்கிற நாமம் அன்றி வேறொரு நாமம் அருளப்படவில்லை பிரகாசிப்பிக்க பண்ணுவதற்கு. ஆகவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த நிமிஷம் முதல் பிரகாசிப்பதாக, இயேசுவின் மகிமையின் ஒளி பிரகாசிப்பதாக. அப்படியா இவருடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணி ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு உங்களை நடத்துவாராக. எலியோனை கண் நோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எலியோனை கண் நோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி.